அரசு பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்திற்கான வயது வரம்பு 40ஆக குறைக்கப்பட்டிருப்பதற்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. 2013 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 80,000 பேருக்கு 7 ஆண்டுகளாக பணி நியமனம் வழங்காமல் அரசு அலைக்கழித்து வருகிறது. இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி நியமனத்திற்கான வயது வரம்பை 40ஆக அரசு குறைத்திருக்கிறது. இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மட்டும் 5 ஆண்டுகள் வரை தளர்வு அளித்துள்ளது. இதற்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டெட் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஆணையால் அரசு வேலை கிடைக்காத சூழல் ஏற்படும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தெரிவித்துள்ளது. யாரிடம் கருத்தும் கேட்காமல் அரசு தன்னிச்சையாக எடுத்துள்ள இந்த முடிவை ஏற்க முடியாது என்றும் ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக விளைவுகளை பற்றி முடிவு எடுப்பவர்கள் அலசி ஆராய்ந்தார்களா? யாரிடம் கருத்துக்களை கேட்டார்கள்? வேலை வாய்ப்பு இல்லாத மாணவர்களிடம் இதை பற்றி கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தார்களா? மக்களிடம் கருத்துக்களை கேட்டார்களா? ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளும் கருத்து கேட்டார்களா? யாருக்குமே தெரியாமல் அமுக்கமாக மறைமுகமாக இது போன்ற செயல்களை செய்து இன்றைக்கு அரசிதழில் வெளியிட்டிருப்பது என்பது பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி முடித்த ஆசிரியர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த வயது வரம்பும் இல்லை என்று கொள்கை முடிவு எடுத்துவிட்டு ஆசிரியர் பணி நியமனத்திற்கு மட்டும் 40ஆக வயது நிர்ணயம் செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு குழப்பமான முடிவை தான் எடுப்பார்கள். அதை வெள்ளோட்டமாக சொல்லி பார்ப்பார்கள். கல்வியாளர்கள் சமுதாயத்தில் எதிர்ப்பு வந்தால் உடனடியாக அதை விளக்கிக் கொள்வார்கள். இது அரசு பள்ளிகளை மூடுவ அரசு உதவி பெறும் பள்ளிகளை மூடுவதாக மூடுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையோ என்று ஒரு சந்தேகத்தை கூட ஏற்படுத்துகிறது. இப்படி ஆசிரியர் பணி நியமனத்தை நிறுத்திவிட்டால் ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள், அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேரமாட்டார்கள். அரசு பள்ளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடிவிடலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்குமோ என்று கூட ஐயப்பட வேண்டியிருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனத்தில் சுணக்கம் இருப்பதாக குற்றச்சாட்டும் கல்வியாளர்கள் அரசு பள்ளிகளை படிப்படியாக மூடுவதற்கே இதுபோன்ற நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறதோ என்ற ஐயத்தை எழுப்புகின்றனர். எனவே வயது வரம்பை குறைத்து வெளியிட்ட ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனா்.